அன்பில் மகேஷும் மாதிரி கடுமையாக கருணாநிதி தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா மரியாதை குறைவு ரொம்ப மோசமாக பேசுவார். கூட்டு கட்சியில் இருக்க மாட்டேன் ஜாகிரதை என்ன பண்ணி மொத்த பேரும் ரிமாண்ட் பண்ணுவார். குண்டாஸ் போட சொல்லுவோம். அது என்னன்னா மெசேஜ் கட்சிக்காரனாக இருந்தாலும் அரசு சும்மா விடாது. தன் பிள்ளைக்கு அவர் வந்து மிகப்பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்தாலும் இன்னும் உள்ளே வர முடியல. அமுக அழகிரிங்க கூட ஆமாம் தள்ளி விட்டார்ல. ஸோ அந்த மாதிரி உறுதியாக நடவடிக்கை எடுத்துருவார். இவர் என்ன பண்ணிட்டாரு அப்புறம் இது மாதிரி திட்டினார்ன்றதை இவரே நியூஸ் வர வைப்பார். கடுமையாக இப்படி பேசினார் அப்படின்னு கட்சி பதவியை பிடுங்கணுங்க. என்ன பண்ணுறாரு நேரம் நேரம் தனியாக போய் கட்சி அனுப்பிச்சுடுறா பேசுறதா அதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆ எதுக்கு பயப்படுறீங்க? எல்லாத்த கண்டும் பயம் இந்த சிஎம்க்கு, எல்லாத்த கண்டும் பயம். ஒரு சிஎம் புலம்புலாமாங்க புதுவெளியில, எனக்கு தூக்கம் வரலங்க. அது ஒரு தலைமை பண்பா. ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்களோ டெய்லி எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படி புலம்புலாமா? அப்புறம் நான் சர்வாதிகாரி நேரம் சொல்லிக்கிறேன், சர்வாதிகாரி ஆட்சி நடத்த லட்சணமா அது. போலீஸ்காரனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் என்னங்க இருக்கு? இன்னும் எவ்வளவு அலங்கோல ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து அக்யூஸ் அடிச்சுட்டு போறான் கட்சிக்காரன். அந்த பக்கம் ரவுடி எல்லாம் புடிச்சு புடிச்சு காலைல சொல்றீங்க. இது என்னன்னா சட்டம் ஒழுங்கு அவ்வளவு சீராக அவங்க பராமரிக்கிறாங்களா? ரவுடிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்துறாங்களா? திருச்சி சிவா அவர்கள் வீட்டுல வந்து தாக்கல் நடத்தப்பட்ட அந்த சிசிடிவி காட்சியை பார்க்க முடியுது. போலீஸ் இத்தனை பேர் நிக்கிறாங்க. அதே மீறி ரொம்ப சர்வசாதாரணமாக அங்க கார் தாக்கப்படுது, இருசக்க வாகனம் தாக்கப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அசால்ட்டா பண்றாங்க போலீஸ் எல்லாம் மீறி பண்றாங்க. திருச்சியை பொறுத்தவரைக்கும் நேரு தான் முதலமைச்சர். ஸ்டாலின் முதலமைச்சர் கிடையாது, நேரு தான் முதலமைச்சர். அவருடைய லாபி தான் அங்க ஃபுல்லா இருக்கு. ஃபுல்லா திருச்சியை பொறுத்த வரைக்கும் நேரு தான். யாருமே கிட்ட போக முடியாது, அவர்களை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அஞ்சுறாங்க, எல்லாத்தையும் பார்த்து அஞ்சுறாங்க. அவரு இது வரைக்கும் வந்து ஒரு அதிகாரி மேல நடவடிக்கைக்கு துப்புறதா ஸ்டாலின் சொல்லுங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன் சிட்டி கமிஷனர் பண்ணது, இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களே சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சத்தியபிரியான அதிகாரி எப்படி ப்ரொமோஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்துருக்கேன். தப்பு பண்ணுற அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க துணிச்சல் இருக்கு அவருக்கு. ஒரு அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சொல்லுங்க, இந்த வந்து ரெண்டு வருஷத்தில் யார் மேலே உறுதியாக நடவடிக்கை எடுத்தாலும் அதிகாரிக்கு பயம் இருக்கும். ஏழு தப்பில் ரெண்டு வருஷம் அதிகாரிகள் ரெண்டு பேரும் பட்டு சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்போ மற்ற அதிகாரிகளுக்கு பயம் வருமா வராதா? ஐயோ பிரச்சனை, நம்ம நாலேஜ் போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எந்த ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதிகாரிக்கு பயம் இல்லை, அரசியல்வாதிகளுக்கு பயம் இல்லை, அமைச்சர்களுக்கு பயம் இல்லை, எம்எல்ஏக்கு பயம் இல்லை. ஒரு அலங்கோல் ஆட்சியை நடத்திருக்காரு ஸ்டாலின். ஒரு பாக்குறவங்க என்னங்க நினைப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல பூண்டு உமன் கான்செப்ட்ல தள்ளி விட்டுட்டு ரவுடி பசங்க உள்ள பூந்து அக்யூஸ போய் அடிச்சுட்டு போறாங்கன்னா அது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? என்னங்க தெலுங்கு சினிமாவில் வர மாதிரி இல்ல. அப்ப சாதாரண பொதுமக்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பூந்து அடிக்கிறாங்கன்னா நமக்கு என்ன பாதுகாப்பு? இப்ப திருச்சியில நேராட்களை பார்த்து பொதுமக்கள் அஞ்சு வாங்க மாட்டாங்களாங்க. போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே பூந்து அடிக்கிறாங்கன்னா நம்ம இவங்க பகுதிக்கு நம்ம இவங்க எல்லாம் எதுக்க முடியாதுன்ற அச்சம் வருமா வராது? ஒரு மனிதன் அச்சத்தோடு வாழலாமா? அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற விஷயத்துல வந்து ஸ்டாலின் தவறிட்டார் அப்படின்னு எடுத்து 100% தவறிட்டார் தாராளமா சொல்லாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு சரி இருக்காதுன்றது காலங்காலமாக இருந்து வரும் குற்றச்சாட்டு. அதை மீண்டும் நிரூபிக்கிறார் ஸ்டாலின். இன்னும் ஒரு படி மேல வந்து இவர் இவருடைய பீரியட்ல செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இவர் கண்ட்ரோலில் இல்ல, யாராவது நடவடிக்கை எடுப்பார்கள். கட்சி பதவி பறிபோகும், அமைச்சர் பதவி பறிபோகும், ஏதாவது ஒண்ணு இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க. யாருமே எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லைன்ற எண்ணம் தானே இன்னைக்கு நிலவுது. நேரு புதுவெளியில் அப்படி அவர் நடந்துகிட்டதுக்கு நீங்க அவர் மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்குமா? நேரு இப்ப இல்ல, இறங்கி ஆட்டோக்காரலாம் அடி போறான். இவர் வாகனம் போகும்போது குறுக்க வரக்கூடாது. இப்ப இல்லையா, முன்னாடிலாம் ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் நேரு வேலை பண்ணுவார். இவர் பரவாயில்ல, இவர் தம்பி ராமஜெயம் உயிரோட இருந்தப்ப இதை விட மோசமான ரவுடி தான் திருச்சியில. இந்த குடும்பமே இந்த வேலைக்கு பெயர் போன ஒரு குடும்பம். அன்பார்ச்சுனேட்லி எதிர்கட்சிகளும் ஒரு ஒரு எடப்பாடி ஒரு பழனிசாமி ஒரு ட்வீட் போட்டு அதோட நிறுத்திக்கிட்டாரு. எதிர்கட்சிகளும் இவர்களை சரியாக பின் டவுன் பண்ணல. நீங்க தொடர்ந்து இந்த சம்பவங்களை எல்லாம் பட்டியலிட வேணாமாங்க. இல்ல எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்துல கையாள்ற விஷயத்துல தவறிட்டாங்களோ முறையில எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கலாம். இதை மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சை ஆக்கலாம், ஆக்க வேண்டும். விஷயத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை வந்து முக்கியமா பிரதானமா பேச வேண்டிய தேவை. நிச்சயமா ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா சாதாரண மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அஞ்சுகிறார்கள் என்றுதானே பொருள். வேற ஏதாவது பொருள் இருக்காதுல்ல? அப்ப மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா என்ன ஆட்சி நடத்துறீங்க? இவர் பாட்டுக்கு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காரு, மந்திரிங்க பூரா இப்படி காண்டோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்தவித கட்டுப்பாட்டும் இல்லாம நடக்குதுன்னா பொம்மை அரசு தானே இது. ஆங்கிலத்தில் ஹெட்லெஸ் சிக்கன் சொல்லுவாங்களே, ஒரு தலையில்லாத அரசாங்க தானே இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அசிங்க இல்லையாக இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு மந்திரி ஒரு ஆளுங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் அடி எப்படி தைரியம் வந்துச்சு? எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல புந்து அடிக்கிற தைரியம் வந்துச்சு? அமைச்சர் காப்பாத்த வந்தானே, வேற ஏதாவது இருக்க முடியுமா? நிச்சயமா அதுதான் பார்க்க முடியும். அதிமுக ஆட்சியில் இருந்து அப்ப செய்வாங்களே அதை சொல்லுங்க, செய்வாங்களா? இதுதான் இவர் ஆட்சி நடத்துற லட்சணம். சட்டம் ஒழுங்கை நானே நேரடியாக பார்க்கிறேன் அப்படின்னு மீட்டிங்ல எல்லாம் பேசுறாருல, இதோட லட்சணம் தெரியுதாப்போ? போலீஸ் ஸ்டேஷன் நேரம் லஞ்சம் கொடுத்த வழக்கு என்ன ஆச்சு? என்ன ஆட்சி நடத்துறாங்க இவங்க? பொழுது முடிஞ்சு பொழுது போனா ஷூட்டிங் நடத்துறது போயிட்டு இருக்கு. சிஎம் இதை கண்டுபிடிச்சேன், பொருளை நாகரிகம் இந்த நாகரிகம் அதெல்லாம் பண்ணுங்க. முதல்ல பேசிக் லேண்ட் ஆர்டர் பார்க்கணும். நீங்க பாத்துருப்பீங்க, மூணு நாள் பால் தட்டுப்பாடு பாத்தீங்களா? சோழிகள் பால் பண்ணல, ஒப்பந்த தொழிலாளர் கூட பிரச்சனைனால பால் தட்டுப்பாடு ஏற்படுது. ஊடகங்களை வெளிவர வரைக்கும் மூணு நாள் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பல்வேறு தரப்பினர் போராட்டங்களை இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பல்வேறு தரப்பினர் போராட்டங்களை இறங்கி கொண்டிருக்கிறார். போக்குவரத்து ஊழியர்களும் போராட்டம் பண்ண போறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் தேவையானவற்றை கொடுத்து யாருமே வாய் திறக்காமல் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த அலங்கோல ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது.
இதுல வந்து அன்பின் மகேஷுடைய ரோல் அப்படிங்கறத பேச வேண்டியது. அவர் எப்படி இதுல இந்த ஸ்டாண்ட்ல அவர் எப்படி இருக்கிறார் முதல்ல சண்டை? அன்பின் மகேஷும் திருச்சி சிவாவும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். எதிர்க்கு எதிர்க்கு அன்பன் தான். அன்பின் மகேஷுக்கும் கே நேருக்கும் ஏழாம் பொருத்தன்றது ஊருக்கே தெரியும். ஒன்றும் பெரிய கம்ப சுற்றம்லாம் எதுவும் இல்லை, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அவர் திருச்சி சிவாவோட கரம் கொடுக்க மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம்? நேரு சீனியர், இவரே பார்ட்டி ஃபண்டே அவர் கொடுக்கறது இல்லைன்ற நேரம் மொத்த துட்டி அச்சு போயிடுறாரு. பார்ட்டி ஃபண்டே கொடுக்கறது இல்லை, அன்பின் மகேஷுக்கு எதுவுமே வர்றது இல்லை டிபார்ட்மெண்ட்ல. அண்ட் இவர் திருச்சி சிவாவோட கரம் கொடுத்து கொண்டு நேருக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. கலைஞர் என்ன பண்ணுவானா, ஒரு மாவட்டத்தில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன், காரில் போய் அந்த ஊருக்கு போயிட்டு ரெண்டு பேரும் காரில் யார் சொல்லுவாங்க, பக்கத்தில் பக்கத்தில் உட்காரணும், போய் என்ன பிரச்சனையோ ஏதாவது ஒரு நடவு கேட்டால் ஃபஸ்ட் ஆஃப் பண்ணணும். அந்த இஷ்யூ வளர விட்டுக்கிட்டே இருக்கிறது தானே இன்றைக்கி இது வீதியில் வன்முறை அளவுக்கு சென்று முடிந்திருக்கிறது. அண்ட் இவர்கள் செய்ய செய்ய இதை திமுக ஆட்சிக்கு அவ பேருன்றது கூட ஸ்டாலின் உணர்ந்து பாருங்க. அவன் பண்ணுறது நேரு கேட்டப்பாரா? நிச்சயமா திமுக தான் கேட்டுப்பேன். இந்த ஆட்சியில இது நடக்குது, சிஎம் நடவடிக்கை எடுக்கலன்ற கொஸ்டின் தானே வருவான். அமைச்சரோட ஆக்கள் ரெடியூஸ் பண்றாங்க ரெண்டு பேர் தான். இவங்க எப்படி இஷ்யூ எல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? இந்த மாதிரி இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கோம், இவங்க 44 உயிர்கள் பறி போயிட்டாங்க. ரம்மி ரவின்ட்டு ஆளுநர் நோட்டு இருக்கு. இப்படி பிரச்சனைகளை திசை திருப்பும் வேலையை இந்த அரசு தெளிவாக செய்து கொண்டிருக்கு. அந்த பிரச்சனையை வந்து மக்களுடைய பிரச்சனையா பேசினாலும் கூட இதையும் வந்து நான் போக்கஸ் இங்கிட்டு டைவர்ட் பண்றாங்கன்னு சொல்றேன் நான். இந்த மாதிரி நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. அதுவும் இந்த லாண்டாட்டில் இந்த நடவடிக்கை எல்லாம் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ வந்து இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தாமல் போயிருந்தா நிச்சயமாக அந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டு மாட்டார்கள். அதில் தூண்டி கூட சந்தேகம் இல்லை. அதுவும் இந்த அம்மா ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தானே திருச்சியில் கமிஷனர் இருக்காங்க, எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? சத்யபிரியா, ஊடகங்கள் இந்த அளவுக்கு அழுத்தம் ஏற்பட்டதன் காரணமாக தான் அந்த நடவடிக்கை எடுத்தார்கள். இல்லை மற்ற மாவட்டங்களையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பொறுத்து. இப்போ இந்த மாவட்டத்தில் இது நடக்குதுன்னா நேரு தான் காரணம், யாரும் கிடையாது, நேரு தான் காரணம். மற்ற மாவட்டங்களில் எல்லாரும் போய் ஈரோடு எடுத்துங்க, அண்ணன் முத்துசாமி இருக்கார், அவர் இந்த மாதிரி ரவுடி தனத்தெல்லாம் ஈடுபடுறது கிடையாது. மற்ற திமுக அமைச்சர்கள் யார் எப்படி இருக்காங்களோ அவங்களை பொறுத்து தான். போய் யாராவது திமுக காரணம் ஒரு லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை போலீஸ் தூக்கி போய் வச்சுட்டான்னு தெரிஞ்சுன்னா நேராக இவங்களே நேரம் போவாங்க ஸ்டேஷனுக்கு, போய் யார் ஆளை யார் நீட்டு கொண்டு உள்ள வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர்களை விடுதலை செய்வது விடுவிப்பது இந்த வேலைகளை தான் செய்து கொண்டிருக்காங்க. இது எவ்வளோ ஹவு பேட் திஸ் ரிஃப்ளெக்ஸ் ஆன் த கவர்மெண்ட்ன்றது பற்றி தான் அவருக்கு தெரியவே இல்லை. சிஎம் என்ன நடக்குதுன்றதே தெரியாது, 4 கழிச்சு தான் தகவலே தெரியும். அப்படியா? அப்படின்னா இல்லை, என்ன விஷயம் வந்து இவர் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, இவருக்கு என்ன நெருக்குது சிஎம்க்கு, இதில் ஏன் இவ்வளோ வேடிக்கை பார்க்குறாரு? ஏன்னா அவருக்கு எல்லா ரோலும் இருக்குது, சிஎம்மாக இருக்கிறாரு, ஒரு பக்கம் கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து அவர் இன்னும் சொல்லப்போனால் புதுவெளியில் கூட புலம்புறாரு, ஆனால் உள்ளே வந்து எந்த ஒரு நடவடிக்கை, நான் சர்வாதிகாரியாக கூட மாறுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான ஸ்டாண்டில் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்டெப் எடுத்தது மாதிரி தெரியலையே. இயலாமைன்னு தானே சொல்லுவேன், இயலாமை சிஎம்மோட முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் இயலாமை தான் இப்படி வெளிப்படுகிறது. உறுதியாக நடவடிக்கை எடுத்தால் நான் தான் சொல்கிறேன், என்ன நேரம் கட்சி உடச்சு போயிடுவாங்க, கட்சி பதவியை பறிங்க அட்லீஸ்ட்ன்ற, அப்போ தானே ஒரு அச்சம் இருக்கும். என்ன கவர்மெண்ட்டுக்கு இப்படி கெட்ட மாதிரி ஏற்படுத்திடுவாரா அப்படியே பம்முவார் அண்ணன் என்ன நேர்வார் நேருக்கிட்ட, தம்பி அவன் தான் தம்பி இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொன்னேன் அப்படியே என்ன சரி நட்டு இதுதான் ஒரு கட்சி நடத்துல லட்சணம். இவரோட இயலாமை தான் ஆட்சி நடத்துறதுல இயலாமல், கட்சியை நிர்வாகம் செய்யறதுல இயலாமல். இதனால தான் இவரை சுற்றி இருப்பவர்கள் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் ஃபிளெக்சிபிளாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இதெல்லாம் தவற விடுறாரோ, எல்லாருக்கிட்டையும் நல்லவராக இருக்கணும்னு நினச்சிக்கிறாரு. அதை தான் சொல்ல வரேன், அதான் எல்லாருக்கும் நல்லவன் இருக்கும் நினைச்சு. அது எப்படிங்க ஒரு லீடர் எப்படிங்க அப்படி எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியும்? கே நேர்வை நீங்க பிளீஸ் பண்றதுக்காக ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு, இது பரவாயில்லையா? தப்பு பண்ணா தட்டி கேட்கக்கூடிய ஒரு இதுல தானே மக்கள் விரும்புவாங்க, வாக்காளர்களா தானே விரும்புவாங்க, ஒரு லீடரா அப்படிதான் பாப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி நேத்து சட்டம் ஒழுங்கு ரவுடிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதான்னு கேட்கறது இதெல்லாம் அசிகல் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு. பொழுது விடுஞ்சு பொழுது போனா மந்திரிங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறாங்களா? அப்ப என்ன கவர்மெண்ட் என்ன மினிஸ்ட்ரி வச்சிருக்கீங்க? ஒரு மந்திரி கட்டுப்படுத்துறதுக்கு ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை, யோகியதை இல்லைன்றதானே இதில் புரிஞ்சுக்க முடியும். நடக்கலாமா? சர்வாதிகாரியோட ஆட்சியில் நடக்கலாமா? அப்படி இதான் சர்வாதிகாரி ஆட்சி நடத்த லட்சணமா? இல்லை இது இந்த இந்த போக்கு எப்படி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக எப்படி இதை முடியும் அப்படின்னு? இல்லை மக்கள் வந்து இதை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்கன்ற ஒரு மூடுக்கு வரக்கூடாது. மக்கள் இதை பார்த்து கொண்டு நிச்சயமாக எல்லாருடைய மனதிலும் இது போய் பாதித்து இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைனா பிஜேபி கூட தமிழ்நாட்டில் வின் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருங்க. லைட்டாக எடுத்துக்க முடியாது. மக்களுக்கு இந்த ஆட்சியை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க, என்ன பண்ணுவாங்க? அதுதான் விளையாட்டு தெரியாமல் உங்களுக்கு இந்த ஈரோடு கிழக்கில் ஜெயிச்ச அந்த துணிச்சல்கள், நம்ம பணம் கொடுத்து யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கி விடலாம், தேர்தல் சமயத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து மிக எளிதாக வென்று விடலாம் அப்படின்ற எண்ணம் திமுகவுக்கும் மற்ற